அத்தனகலோயா உருவலோயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் திவுலப்பிட்டிய மீரிகம அத்தனகல மகர மினுவக்கொட ஜாயல கட்டான பத்தரடி பிரதேச இலக்கத்துக்குட்பட்ட பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கம்பகா ஜாயில 201 வீதியில் இவ்வாறான நிலை ஏற்பட்டது. எதிர்வரும் 48 மணித்தியாலங்களில் குடாகங்கை மகுரு கங்கையில் சிறுவெள்ள நிலைமை ஏற்படும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக புலத் சிங்கள மதுராவ பாலிந்த நுவர பிரதேச தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. மழையுடனான வானிலையினால் குக்குளை கங்கையின் நீர்த்தக்கத்தின் வான் கதவுகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக குடாகங்கை வான் பாய்ந்தமையினால் புலத் சிங்கள மோல்காவ பிரதான வீதி தம்பல நாலியத்து எட்டம்பை கசந்தி உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தப்புவ நீர்த்தக்கத்தின் 8 வான் கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. இதேவேளை ஹெமில்டன் கால்வாயிலிருந்து நீர் வழிந்தோடியமையினால் கொழும்பு பிரதான வீதியின் மகவெவ உள்ளிட்ட சில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. மழையுடனான வானிலை காரணமாக திபருஓயாவின் 4 வான்கதவுகள் 3 வரை திறந்துவிடப்பட்டுள்ளன. நில்வளா கங்கையின் நீர்மட்டம் தற்போது உயர்வடைந்துள்ளது. கிங்கங்கையினை அண்மித்த பகுதியில் உள்ள தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் பத்திகம வக்வெல்ல வீதியின் எகலிய பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. ஹொலுவாகொட அக்மிமன தொடகொடு உள்ளிட்ட தாழ்நில பகுதிகள் நீர்ப்பவாகத்தில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கிங்கங்கையின் கீழ் வக்வெல்ல பகுதியில் நீரின் மட்டம் அதிகரித்துள்ளதால் அதன் இருமருங்கும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. நீரிந்தும் பகுதிகளில் தொடரும் மழையினால் கலாவைவ தம்புலுஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் இன்று அதிகாலை கலாவாவி வான் பாய்ந்துள்ளது. கலாவாவியின் 2 வான் கதவுகளும் 1 திறந்து விடப்பட்டுள்ளது. ராஜாங்கனி நீர்த்தக்கத்தின் 6 வான் கதவுகள் திறந்து விடப்பட்டுள்ளன. இன்று அதிகாலை வீசிய காற்றினால் பொருளை பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததில் இவ்வாறான நிலை பதிவாகியுள்ளது. மரம் முறிந்து விழுந்தமையினால் சில பகுதிகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு நாகோட பகுதியில் உள்ள மின்கம்பத்தின் மீது மரம் முறிந்து விழுந்தமையினால் குறித்த பகுதியில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. பலத்த காற்றினால் நெல்பிட்டி பிரதேசத்தின் சில பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. இதன் காரணமாக பல வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளன. தென்கிழக்கு அரேபிய தென்மேற்கு வங்காள வரிகுடா கடற்பிராந்தியங்களுக்கு மீனவர்கள் கடற்படையினர் பயணிப்பதை மறு அறிவித்தல் வரை தவிர்க்குமாறு வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. புத்தளம் மாவட்டத்தின் மகா கும்புகடவல கருவலகசைவு மாதம்பை முந்தல் புத்தளம் சிலாபம் ஆராய்ச்சிக்கட்டு கற்பிட்டி வண்ணாத்துவிலி பிரதேச இலக பிரிவுகளில் உள்ள மக்களே வெள்ளத்தினால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். புத்தளம் பிரதேச இலக பிரிவில் 12 கிராம சேவகர் பிரிவுகளில் 6815 குடும்பங்களைச் சேர்ந்த 25529 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். முந்தல் பிரதேச இலக பிரிவுக்குட்பட்ட 20 கிராம சேவகர் பிரிவில் 855 குடும்பங்களைச் சேர்ந்த 3042 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். புத்தளம் மாவட்டத்தில் 537 குடும்பங்களைச் சேர்ந்த 1775 பேர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு 10 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதில் புத்தளம் பிரதேச இலக்கத்துக்குட்பட்ட பகுதிகளில் 6 தற்காலிக முகாம்களும் முந்தல் பிரதேச இலக்கத்துக்குட்பட்ட பகுதிகளில் 3 தற்காலிக முகாம்களும் மகா கும்புகடவல் பிரதேச இலக்கத்தில் 1 தற்காலிக முகாமும் அமைக்கப்பட்டுள்ளது. புத்தள மாவட்டத்தில் மழை ஓய்ந்த போதிலும் மாவட்டத்தின் வெள்ளம் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் புத்தள மாவட்டத்தில் 9 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் 78 GS பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் 8780 குடும்பங்களைச் சேர்ந்த 32810 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். புத்தளத்திந்தி MAA காசிம். புத்தள மாவட்டத்தில் நிலவும் வெள்ள நிலவையினால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்றும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. புத்தளம் மதுரங்குழி ஸ்ரீமாபுரம் முஸ்லிம் ஆரம்ப பாடசாலைகளுக்குள் வெள்ளம் நிறைந்துள்ளது. முந்தல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஸ்ரீமாபுர கிராமத்தில் உள்ள மக்கள் குடியிருப்புகளிலும் நீர்ப்பிரவாகம் நிறைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்கள் முஹைதீன் ஜும்மா பள்ளிவாசலில் 3வது நாளாகவும் இன்றும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வருஷம் தண்ணி இப்படி வந்து சாமான்கள் எங்களோட அண்டைக்கண்ட கூலி வேலை செஞ்சு நாங்கள் எடுக்கிற சாமான்களும் இப்படித்தான் வெள்ளத்தில் அடிபட்டு போகுது. ஆனால் எந்த நடவடிக்கையும் யாரும் இதுவரைக்கும் எடுத்ததில்லை. யாரும் உதவி செய்கிறது யாரும் இல்லை. மந்திரி மகளும் வந்துட்டு போகிறாங்க. ஆனால் இதுக்கு ஒரு முடிவு காலமும் இல்லை. இந்த வீடு கட்டி கொடுக்கறது வசதியும் இல்லை யாரும் இல்லை. இதனிடையே புத்தளம் கொழும்பு பிரதான வீதியின் சின்னப்பாடு பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. புத்தளம் சேகுவன் தீவு பகுதியில் உள்ள மக்கள் குடியிருப்புகளுக்குள்ளும் வெள்ளம் நிறைந்துள்ளதால் சுமார் 70 குடும்பங்களில் உள்ளவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
எந்த உதவினா எங்களுக்கு ரோட்டு பிரச்சனை, வாகனம் போகாது, தெப்பம் வெள்ளம் போகாது. இந்த பிள்ளைகளை வச்சு இந்த வீட்டில் தான் இருக்கிறோம், மழை தண்ணியில் நனைஞ்சு நனைஞ்சு இருக்கிறோம். எந்த உதவியுமே எங்களுக்கு இல்லை. எங்களை வீடு வாசலை பாருங்கள், நம்மளோட வீடு வாசல் அந்த உடரே இந்த உடரேன்னு இருக்குது. நம்மளோட ஊடெல்லாம் அப்படியே தாண்டிட்டு காலையில் இருந்து நம்ம தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கிறோம். இந்த சாப்பாடு இல்லாமல் பிள்ளைகள் கூட பட்டினியே தான் இருக்குது. ரத்தினபுரி மாவட்டத்தில் பல பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கடும் காற்றுடன் மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். பலாங்குடை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இராசகால பகுதியில் கடும் மழையுடன் வீசிய காற்றினால் ஹெரமேட்டைக்கல்லு 54 இலக்க பிரிவில் வீடொன்றின் மீது நேற்றிரவு மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. இதனால் குறித்த வீடு பகுதிகளவில் சேதமடைந்துள்ளதுடன் இருவர் காயமடைந்து பலாங்குடை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அடிச்ச காத்துல இந்த மரம் கித்தூர் மரம் விழுந்து அவருக்கு ரொம்ப சீரியஸா இருக்காரு. இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், ஐசியூல இருக்காரு. தென்மேற்கு வங்கக்கடலில் 22 அதாவது நாளை ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இது ஆரம்பத்தில் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மையம் கொள்ளும். இதனால் கடல் பிரதேசங்களில் பலத்த மழையுடன் கூடிய காற்றும் காணப்படுவதுடன் கடல் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும். கொழும்பிலிருந்து காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்தியில் வரையான கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். இச்சந்தர்ப்பத்தில் காற்றின் வேகமானது மணிக்கு 60-70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். நாடு முழுவதும் தென்மேற்கு பருவப்பெய்ச்சியின் நிலைமை படிப்படியாக வலுவடைந்து வருகின்ற காரணத்தினால் தற்போது காணப்படும் மழை மற்றும் காற்றுடனான காலநிலை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.